இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகின் மகிழ்ச்சியான நாடு பட்டியலில் பின்லாந்து முதலிடம். ஓராண்டுக்கு பிறகு சீனாவில் கொரோனா பலி பதிவானது. நோர்வேயில் விமான விபத்து, 4 அமெரிக்க வீரர்கள் பலியானார்கள். ஹைபர்சோனிக் ஏவுகணை மூலம் ரஷ்யா தாக்குதல். ரஷ்யாவிற்குதவினால் சீனா கடும் விளைவுகளை சந்திக்கும். உக்ரைன் போர் பல தலைமுறைகளுக்கு ரஷ்யாவை பாதிக்கும். இலங்கையில் உச்சமடையும் பொருளாதார நெருக்கடி, தாள்கள் பற்றாக்குறையால் தேர்வுகள் ஒத்திவைப்பு. காற்றாலை மின்சார உற்பத்தி அதிகரிக்கும் நெதர்லாந்து. உக்ரைனில் தாக்குதலுக்குள்ளான வீடுகள், தீக்கிரையான வாகனங்கள், வெளியான செயற்கைக்கோள் புகைப்படம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். உலகின் மகிழ்ச்சியான நாடு என்ற பெருமையை தொடர்ந்து 5வது ஆண்டாக பின்லாந்து பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் இந்தியா 3 இடங்கள் முன்னேறி 136வது இடத்தை பிடித்துள்ளதுடன் சர்வதேச மகிழ்ச்சி நாள் ஆண்டுதோறும் மார்ச் 20 தேதி கொண்டாடப்படுகின்றது. அதையொட்டி உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலை ஐநா நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வுகள் அமைப்பு சனிக்கிழமை வெளியிட்டு இருந்தது. தொடர்ந்தும் 10வது ஆண்டாக இந்த பட்டியல் வெளியிடப்பட்டதுடன் மக்களிடம் கணக்கெடுப்பு நடத்தி இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது. கணக்கெடுப்பின் போது மக்களின் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், வாழ்வில் முடிவெடுப்பிற்கான சுதந்திரம், சமூக ஆதரவு, மக்களின் பெருந்தன்மை, ஊழல் உள்ளிட்டவை சார்பாக ஆராயப்பட்டு இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு ஜனவரிக்கு பிறகு சீனாவில் கொரோனாவுக்கு சனிக்கிழமை முதல் உயிரிழப்பு பதிவாகியது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவின் யுஹான் மாகாணத்தில் தொடங்கிய கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் பரவியதுடன் இதன் பின்னர் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது. சீனாவில் கொரோனா பரவல் கடந்த சில நாட்களாக மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகின்றதுடன் மார்ச் மாதத்தில் இதுவரையில் 29,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. இந்நிலையில் வடகிழக்கு ஜிலின் மாகாணத்தில் கொரோனா தொற்றில் இருவர் சனிக்கிழமை உயிரிழந்ததுடன் இவர்களுடன் சேர்ந்து இதுவரையில் 4,638 பேர் உயிரிழந்ததாக சீனா தெரிவித்தது. உயிரிழந்த இருவரும் வயது முதிர்ந்தவர்கள் என்றும், அதில் ஒருவர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர் எனவும் அந்நாட்டு தேசிய சுகாதார ஆணையகம் தெரிவித்ததுடன் ஜெலின் மாகாணத்தில் கொரோனா வேகமாக பரவி வருவதால் அப்பகுதி மக்கள் அண்டை மாகாணங்களுக்கு வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நோர்வேயில் நேட்டோ படைகளின் பயிற்சியின் போது ஏற்பட்ட விமான விபத்தில் 4 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள். எனினும் இந்த ராணுவ பயிற்சிக்கும் உக்ரைன் போருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நோர்வே பிரதமரான யோனஸ் ஹவர் அவர்கள் தெரிவித்ததுடன் வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைக்கு உத்தரவிட்டு உள்ளதாகவும், முதற்கட்ட விசாரணையில் மோசமான வானிலையால் விமானம் விபத்துக்குள்ளானது எனவும் தெரிய வந்துள்ளதாக ட்விட்டரானது செய்தி வெளியிட்டது. ட்விட்டரில் செய்தி வெளியிடப்பட்டு இருந்தது. வடக்கு நோர்வேயில் உள்ள நோடலாந்து கன்றியில் அமெரிக்காவின் V-22B ஓஸ்பிரே விமானத்தில் பயிற்சி ஈடுபட்டிருந்த 4 வீரர்களும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார்கள். நோர்வேயில் ஆண்டுதோறும் நேட்டோ நாடுகளின் ராணுவ பயிற்சி நடைபெறுவது வழக்கம். நிகழாண்டு மார்ச் 14 முதல் April 1 வரையில் நடைபெறும் இந்த பயிற்சியில் 27 நாடுகளைச் சேர்ந்த 30,000 ராணுவ வீரர்களும், 220 போர் விமானங்களும், 50 போர் கப்பல்களும் பங்கேற்கின்றது. பின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நேட்டோ கூட்டமைப்பில் இல்லாத நாடுகளும் இந்த போர் பயிற்சியில் பங்கேற்கின்றமையும் தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் மீது முதன்முறையாக அதிநவீன ஹைபர்சோனிக் ஏவுகணை ஹிஞ்சால் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்தது. இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தியாளர் இகோர் அவர்கள் கூறுகையில், ரஷ்யா வீசிய ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மேற்கு உக்ரைனில் உள்ள ஏவுகணை மற்றும் வெடிபொருள் அடங்கிய நிலத்தடி கிடங்கை அழித்தது. கருங்கடல் பகுதியில் ஒடேசா துறைமுகத்தில் அமைந்துள்ள உக்ரைன் ராணுவ பகுதிகளை போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை மூலம் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். கடந்த February 24 முதல் உக்ரைன் மீது நடத்தப்படும் தாக்குதலில் பயன்படுத்தப்படும் பேரழிவு ஆயுதங்கள் குறித்த விவரங்களை ரஷ்யா வெளியிடுவதில்லை. தற்போது முதல் முறையாக ஹைபர்சோனிக் ஏவுகணை ஹிஞ்சால் பயன்படுத்தப்பட்டதாக ரஷ்யாவானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுடன், ஒலியை விட 10 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய இந்த ஹிஞ்சால் ஏவுகணை இடைமறி ஏவுகணையும் தாண்டி சென்று இலக்கை தாக்கி அழிக்கக்கூடியது என்பதும் தெரிவிக்கத்தக்கது. உக்ரைனில் போர் தொடுத்து வரும் ரஷ்யாவிற்கு தளபாடங்களை அளித்து உதவினால் சீனா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்தார். உக்ரைனில் ரஷ்யா தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் அதிபர் பைடனும் சீன அதிபர் ஜின்பிங்கிற்கும் காணொலி வாயிலாக வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அதிபர் பைடன் கூறியதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதுடன், உக்ரைன் நகரங்கள் மீது, மக்கள் மீதும் கடும் தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிற்கு சீனா நேரடியாக பொருட்களை தந்து உதவினால் கடும் விளைவுகளை
சந்திக்க நேரிடும் என அதிபர் யோ பைடன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார். உக்ரைனில் ரஷ்ய ஆக்கிரமிப்பதை தடுப்பதற்காக அமெரிக்கா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை யோ பைடன் அவர்கள் எடுத்துரைத்தார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் மீது தொடக்கப்பட்டு வரும் போர் பல தலைமுறைகளுக்கு ரஷ்யாவை பாதிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் லாவோதிவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார். உக்ரைன் மீது 3 வாரங்களுக்கு மேல் ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகின்றதுடன் ஒரு பக்கம் இந்நாட்டு அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. மறுபக்கம் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் ரஷ்யா அவகணித் தாக்குதலை நடத்தி வருகின்றதுடன் உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு மக்களிடம் ஆதரவு திரட்டும் வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மாஸ்கோவில் உள்ள அரங்கத்தில் கூடியிருந்த மக்களிடம் உரையாற்றினார். இந்நிலையில் அதிபர் ஜெலன்ஸ்கி உக்ரைன் மக்களுக்கு காணொலி வாயிலாக உரையாற்றியுள்ளதுடன் அப்போது அவர் கூறுகையில், உக்ரைனில் மனித பேரழிவை ரஷ்யா ஏற்படுத்தி வருகின்றது. உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த போர் உடனடியாக நிறுத்தாவிட்டால் ரஷ்யா பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். பல தலைமுறைகளுக்கு அந்நாடு எழுச்சி பெறாது எனவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்தி வெளியிட்டார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டு உள்ளதால் தாள்கள் மற்றும் மைப்பற்றாக்குறையால் பள்ளிகளில் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்தது. அந்நிய செலாவணி சரிவால் இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்துள்ளதுடன் மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை கண்டித்து அதிபர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக கடந்த சில தினங்களாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நாட்டில் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதுடன் உணவு தானியங்கள் தொடங்கி இதர பொருள் வரை இறக்குமதியை அந்நாடு சார்ந்துள்ளதால் அந்நாடு நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது. இந்நிலையில் தாள்கள் மற்றும் மைப்பற்றாக்குறையால் பள்ளிகளில் நடைபெறவிருந்த தேர்வுகள் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது. தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதற்கு அந்நாட்டின் கல்வி அமைப்புகள் அரசுக்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்தது. காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை குறைக்கும் விதமாக கடல்களில் காற்றாலைகளை அமைக்கும் திட்டத்தை தீவிரப்படுத்த நெதர்லாந்து அரசு திட்டமிட்டது. அதிகரித்து வரும் புவி வெப்பநிலை கட்டுக்குள் வைக்க உலக நாடுகள் தங்களது ஆற்றல் மூலங்களை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களாக மாற்றி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக நெதர்லாந்து அரசு காற்றாலை மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளதுடன் 2030 நாட்டின் மின்சார உற்பத்தி இரட்டிப்பாக்கும் விதமாக 10.7 GW மின்சார உற்பத்தி ஏற்படுத்தும் வகையில் கடல்களில் காற்றாலைகளை அமைக்க திட்டமிட்டு உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியது. தற்போதைய திட்டங்கள் 2030 கடலோர காற்றாலை மின்சார உற்பத்தியில் மொத்தம் 10 GW திறனை இலக்காக கொண்டுள்ளதுடன் சுமார் 3 GW ஏற்கனவே செயற்பாட்டில் உள்ள நிலையில் ஆற்றல் மாற்றத்திற்கான செலவினங்களை கணிசமாக அதிகரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போரின் மையப்புள்ளியாக உள்ள துறைமுக நகரமான மரியுபோலில் மக்கள் தங்கியிருக்கும் வீடுகள், அடுக்குமாடி கட்டிடங்கள், கடைகள் ஆகியவை எந்தளவுக்கு சேதத்தை சந்தித்துள்ளது என்பதை வெளியாகியுள்ள புகைப்படங்கள் தெளிவுபடுத்துகின்றது. மார்க்ஸ் டெக்னாலஜி என்ற அமெரிக்காவின் தனியார் நிறுவனம் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதுடன் கீவ் நகரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விமானப்படையும் இராணுவமும் எந்தளவுக்கு தாக்குதல் நடத்தியுள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகியுள்ளது. நகரத்தின் வடமேற்கே உள்ள நகரங்கள் மற்றும் கோஸ்டோமெல், மோசூன், இர்பின் ஆகிய பகுதிகளில் மளிகை கடைகள், வீடுகள், குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் பிற உட்கட்டமைப்பு வசதிகள் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டிருப்பதை இந்த புகைப்படங்கள் மூலம் காணக்கூடியதாக உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.